அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். கருவறையிலே கால்பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரி போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை தூங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலகத்தில் எந்த நாடுகளுக்கு போய் நிகழ்ச்சி செஞ்சாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய திருப்தி ஈரோட்டில் மண்ணுக்கு வந்து ஈரோடு மக்கள் முன்னாடி பண்ணுறது தான் இருக்கு. பசங்க பின்னாடி உட்கார வச்சாலும் கெத்தா கத்துறோம்ல, இதான் ஆண்கள் சமுதாயம். பெண்களுக்கு எப்பயுமே வழிவிட்டு தான் உட்கார வைக்க, பெண்களும் நல்லவங்க தான். இப்படி தான் ஓட்டி ஆகணும். நான் என்ன செய்ய, எனக்கு தெரிஞ்சு செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணி அதையும் பார்த்து ரசிக்கிற ஒரு நல்ல கல்வியாளர்கள் நிறைந்த ஒரு கல்வி குழுவும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் அவங்களும் இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். அவங்களுக்கும் உங்களை இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை விட இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்களாம் தான் முதல்ல நல்லா சிரிக்கணும். எல்லாருமே என்ன, நான் ஈரோடு குசுமு மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு குசுமே பார்த்தது முடியாது. நான் வந்து நீ தெருவில் வந்து இறங்குறேன், வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஒரு பையன் கொடுக்கணும்னு ஓடி வந்து, அண்ணா நீங்கள் தானே ஈரோடு மகேஷ் அப்படின்னா, ஆமாட்டா தம்பி, ஏன்னா பாராட்ட போகிறாம்பல இருக்கு, ஆட்டோகிராஃபில் வாங்க போகிறாம்பல இருக்குன்ட்டு, ஆமாட்டா தம்பி அப்படின்னு, நீங்கள் தானே விஜய் டிவியில் காமெடி பண்ணுறீங்க, ஆமாட்டா செல்லம், நீங்கள் தானே வரிசையாக ஜோக்கெலாம் சொல்லுவீங்க, ஆமாட்டா செல்லம், இன்றைக்கி நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரோக்ராம்டா, அங்கேயாவது ஒழுங்காக பேசுங்கன்னு போயிட்டாங்க. நம்ம பயலுக்கு இருக்கிற ஈரோடு குசும்பு கோயம்புத்தூர் குசும்பு மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காது. ஆண்கள்லாம் இப்படி வெளிப்படையாக செஞ்சிருவோம், பெண்கள்லாம் ஊம குசும்பு செய்கிறதுல மட்டும் பயங்கர கில்லாடிகள். நான் பெம்பளை பிள்ளைங்களை பற்றி எனக்கு தெரியும். நான் வந்து கொஞ்ச நாள் டீச்சராக இருந்திருக்கேன், லெக்சராக இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் வந்து என் கிளாஸில் படிக்கிற பையன் பாஸ் ஆகலைன்னா கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என்கிட்ட படித்து எப்படி பாஸ் ஆகும் அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. ஆமாம், ஆனால் அவன் லேட்டாக வந்தால் மட்டும் எனக்கு பிடிக்காது. ஒழுக்கம் முக்கியம், கல்வியை விட ஒழுக்கம் முக்கியங்கிறதுனால லேட்டாக வந்தால் வெளியில் நிற்க வச்சிருவேன். ஒரு பொண்ணு வெளியில் நின்றுருக்கு, வெளியில் நிற்கிறது இல்லாமல் தலை விரிச்சு போட்டு வந்திருக்கு, பெரிய மீரா ஹெர்பல் ஷாம்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி. எனக்கு ஆத்திரம், என்ன பிள்ளை அப்படி முடிய விரிச்சு போட்டு வந்திருக்கேன்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது, நீங்க தான் லேட்டாக வந்தால் பின்னிடுவீங்களாமே அப்படிங்குது. என்ன பின்னிடுவேன், உட்கார வச்சு ஜடையா பின்னி விடுவேன் நான். இந்த பெண்களுக்கு இருக்கிற கொசும வரப்பே நான் பார்த்தேன். ஒரு பிள்ளை வந்து நேவேகமாக போட்டோ எடுக்க வந்துட்டு இப்படி நமத்திட்டு மெமரி ஃபுல்லு சாரிட்டு போயிருச்சுக்க. வரேன், அந்த தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை வரேன். அப்புறம் ஃபுல்லாக எடுத்துருச்சு, மூணு போட்டோ எடுத்துகிட்டு, என்ன சார் நீங்கள் மட்டும் தெரியுறீங்க, நான் தெரியவே இல்லைன்னு டெலிட் பண்ணிட்டு போதும் என் கண்ணு முன்னாடி ரெண்டு பிள்ளை. வரேன் அவங்க வந்து பார்த்துக்கிறேன். அப்புறமா காலேஜ் படிக்கிறப்ப நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயம் நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எனக்கு இன்னி வரைக்குமே சரியாக இங்கிலீஷ் பேச தெரியாது. அதை பற்றி நான் இன்றைக்குமே கவலைப்பட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய தாய்மொழி என்னை பிச்சை எடுக்க விடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். உங்களுக்கு என்ன சரியாக வருமோ அதை சரியாக செய்யுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். தாழ்வு மனப்பான்மையே வேண்டாம். ஏன்னா காலேஜ் படிக்கிறப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். அவன் ஒரு நல்ல காரில் வந்து இறங்கினா, அவன் ஒரு நல்ல பைக்கில் வந்து இறங்கினா நம்மளுக்குலாம் வருத்தமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. எங்கள் அப்பா இன்ஜினியர், நான் இன்ஜினியர். எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர், நான் டாக்டர். எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், நான் பிஸ்னஸ் மேன். இப்படி சொல்லிக்கிறது நமக்கு எந்த பெருமையும் இல்லை நண்பர்களே. என் அப்பா தினமும் வேலை செய்து பிழைக்கிற ஒரு சாதாரண தினக்கூலி. அவருக்கு பிறந்த நான் இன்ஜினியர் என்று எவன் சொல்லுகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் சாதனையாளன். மற்றவங்களாம் வாழ்க்கையில் சாதனையாளர்களே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், கலாம் ஐயா நான் அஞ்சு தடவை சந்திச்சு பேசியிருக்கேன். கலாம் சார்கிட்ட மிகச்சிறந்த மனிதர். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, அவர் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் உயிரோடு இருந்தோடனே நாம் பெருமையாக சொல்லிக்கலாம். அவ்வளவு சிறந்த மனிதர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ராமேஸ்வரத்தை அலைகளுக்கு மத்தியில் சாப்பிட சரியாக சாப்பாடு இல்லாமல், போட்டுக்கிறதுக்கு சரியாக துணிமணி இல்லாமல், எழுதுறதுக்கு சரியாக பேனா புத்தகம் கூட இல்லாமல், சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்த ஏழை சிறுவனான அப்துல் கலாம் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவருக்கு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. இன்டர்வியூக்கு போகிறாரு, எல்லாமே பார்க்குறாங்க. அவரோட லுக்கு பார்த்துட்டு நாங்கள் எதிர்பார்த்த பர்சனாலிட்டி உங்ககிட்ட இல்லை மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓன் வந்து அவரோட ப்ரொஃபஸர்கிட்ட அழுகிறாரு, நீ தாண்டா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் போடாங்கிறாரு. ப்ரொஃபஷனை மாற்றுறாரு, ஜெயிக்கிறாரு. பர்சனாலிட்டிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆளுமை திறன். நண்பர்களே, எந்த மனிதனுக்கு ஆளுமை திறன் இல்லை என்று சொல்லி வெளியில் அனுப்பினார்களோ அந்த மனிதன் தான் அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோள்களின் கண்களிலேயே விரலை விட்டு ஆட்டி பொக்ரான் அணுகுண்டு சோதனையை வந்து ஒரு மிகப்பெரும் சாதனையாக ஆளுமை திறனோடு நடத்தி காட்டிய மனிதன். நாம் கருப்பாக இருக்கோம், ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கருப்பாக இருப்பவர்கள் மட்டும்தான் திராவிடர்கள். அப்போ நீங்கன்னு கேட்காதீங்க, தெரியல சரியா. கருப்பாக இருக்கிறது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த நிறம். ஆறு வாரத்தில் சிகப்பழகுமா பொய். ஆறு வாரத்தில் சிகப்பழகம் ஆயிருக்கணும்னா இந்நேரம் நாமெல்லாம் ஐரோப்பாவில் பிறந்த மாதிரி இருந்திருப்போம் அத்தனை பேரும்.
ஏன்னா நம்மால் யூஸ் பண்ண மாதிரி அந்த ப்ராடக்ட்டை வேறு எவனும் யூஸ் பண்ணதே இல்லை. நீங்கள் நீங்களாக இருப்பது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அழகு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கவலையப்படாதீங்க, அவன் அடுத்து சொல்கிறான், அவன் எது சொல்கிறான், என்ன எல்லா கிட்ட என்னங்க, இன்னும் கூட நீங்கள் இங்கிலீஷ் சரியா போயா, இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச நீ வருஷத்துக்கு சம்பாதிக்கிறத விட இன்றைக்கி ஒரு கம்பெனியுடைய சிஇஓ சம்பாதிக்கிறத விட மாதம் 5 மடங்கு இந்த ஈரோடு மகேஷ் அதிகமாக சம்பாதிக்கிறேன், இதை விட என்ன பெருமை வேணும். அது எனக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சதுனால. சாதாரணமாக ரயில்வே காலேஜ் முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேங்க, ரொம்ப சாதாரணமான பள்ளி. என் 11வது வரைக்கும் கிட்டத்தட்ட தூக்குச்சட்டியில் தான் நான் சாப்பாடு கொண்டு போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா தூக்குச்சட்டியில் சாப்பாடு கொண்டு வரேன்னு. டேய், சாப்பாடு இருக்கேன்னு எனக்கு சந்தோஷம், அது எதில் வருதுன்னு எனக்கு வருத்தமே கிடையாதுன்னு நான். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நண்பா. உங்கள் தலைமுறையில் நீங்கள் வாழ்ந்து, நான் பெருமையாக சொல்லுவேன், நான் சம்பாதிச்சு எங்கள் அப்பா அம்மா கார் வாங்கி கொடுத்தேன், நான் சம்பாதிச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தேன். ஒரு தாய் தந்தையரின் முகத்தில் தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிறது என்கிற சிரிப்பு மாதிரி ஒரு உலகத்தில் மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ரெண்டு பேரும் நீங்கள் வாழ்க்கையில் ஏமாற்ற ட்ரை பண்ணாதீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அம்மா அப்பா வழக்கமாக அம்மாவோட அன்பு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அப்பாக்களின் அன்பை பற்றி இந்த உலகம் பெரிதாக பேசுவது கிடையாது. அப்பாக்களின் அன்பு அம்மாவின் அன்பை விட 1000 மடங்கு பெரியது என்பதை அப்பாவை நேசிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு குழந்தைய ஒரு அம்மா தன்னுடைய இடுப்பில் வச்சு தூக்குவாங்க, இப்படி கட்டி அணைச்சிக்குவாங்க. ஏன்னா தன் குழந்தை, என்னோட குழந்தைய என்னோட கரங்கள்லேருந்து வெளியில் போயிடக்கூடாது, அவனை பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னு. தான் பார்த்த உலகத்தை மட்டும் தன்னுடைய குழந்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவள் தாய். ஆனால் ஒரு தந்தை குழந்தையை தூக்குகிற பொழுது தோள்களில் வைத்து கொண்டாடுவான். ஏன் தெரியுமா? தான் பார்க்காத உலகத்தை கூட என் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் தந்தை. அம்மா வாழ்க்கை முழுக்க நமக்காகவே தேஞ்சு 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 காஞ்சு ஓஞ்சு போன ஒரு உடம்பு. தாய்க்கும் தந்தைக்கும் தயவு செய்து ஏமாத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த ரெண்டு பேரையும் அவங்கள அவங்கள்ட்ட போய் சொல்லணும்னு நினைக்காதீங்க. இன்னொன்று ஆசிரியர்கள், தாய் தந்தை ஆசிரியர்களை மறந்த எந்த மாணவனும் வாழ்க்கையில் சாதனையானதாக மாறினதே இல்லை. நம்ம படிக்கிறப்ப நிறைய கிண்டல் பண்ணுவோம் நம்ம டீச்சர்ஸ், அவங்களுக்கு அதுவும் தெரியும், ஆனால் அது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அது ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதை நீங்கள் நல்லா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆசிரியர்களை மதித்தவர் தான் அப்துல் கலாம். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற அடுத்த நிமிஷம் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டப்ப அவங்க வந்து அம்மா அப்பாவுக்கு சொல்லலை, பெரியப்பாவுக்கு சொல்லலை, பெரியம்மாவுக்கு சொல்லலை, சகோதரிக்கு சொல்லலை, யாருக்கு தெரியுமா சொன்னார்? ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு தடைப்பட்ட பொழுது என்னுடைய பள்ளி கல்வி கட்டணத்தை செலுத்தி என்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தி விட்ட அப்பாதுரை சாலமன் என்கிற கிறித்துவ ஆசிரியரும் சிவசுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்து ஆசிரியரும் இணைந்து தூக்கிவிட்ட இஸ்லாமிய குழந்தைதான் இந்த அப்துல் கலாமாக உங்கள் முன் நிற்கிறேன். அந்த இரண்டு தெய்வங்களுக்கும் என் நன்றியினார். ஆசிரியர்களை மறக்காதீங்க, பெற்றோர்களை ஏமாத்தாதீங்க. இன்னொன்று, இந்த 4 வருஷம் படிக்கிறப்ப பின்னி பிணைவோம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு, படித்து முடிச்சுட்டு அவன் வேலை வெட்டின்னு போகிறப்ப ஒன்றும் காண்டாக்டே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட காண்டாக்டை, ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்டை வலிமையாக வச்சுங்க. ஏன்னா உங்களோட படித்தவர் நாளைக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கலாம், உங்களுக்கு சரியான பொசிஷன் வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் உரிமையாக போய் கேட்க முடியும், அவர் ஒரு சிஇஓ ஆகிட்டார், இன்னும் நீங்கள் கரெக்டான போஸ்டிங் போல, நண்பா நான் இன்னும் கஷ்டப்படுறேன்டா அப்படின்னா உங்களுக்காக உதவுகிற முதல் கையாக அந்த நண்பனுடைய கை மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு மனிதன் உப்பில்லாமல் கூட உயிர் வாழ்ந்து விடலாம், நல்ல நட்பில்லாமல் எந்த மனிதனும் உயிர் வாழவே முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே, ஃப்ரெண்ட்ஷிப் தான். நாம் தப்பு பண்ணியிருப்போம்னு தெரியும், வாதியார் அதனால தான் நம்மளை திட்டியிருப்பாருன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு வருவான், மச்சான் விட்றவர் அப்படி தாண்டாமா. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இருக கையிலே வச்சுங்க. நான் வந்து இன்னும் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதோடு நான் கிளம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன டைமில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அம்மாட்ட அம்மா என்ன நான் நான் வருவேன்னு சொல்லிட்டு சாப்பிடாமே இருப்பாங்க. ஒரு கவிதை சொல்லுவாங்க, காரம் அதிகமாக இருந்தால் அப்பா அதிகம் சாப்பிடுவார், இனிப்பு அதிகமாக இருந்தால் தங்கை அதிகம் சாப்பிடுவாள், உப்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தாத்தா அதிகமாக சாப்பிடுவார், சாதம் மீந்து போனால் மட்டும்தான் தாய் அதிகமாக சாப்பிடுவார். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். லவ் யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ. இந்த இயர் யார் பாஸ் அவுட் ஆகிறீங்களோ அவங்க அத்தனை பேருமே லைஃப்பில் பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன்ட்ட உங்கள் சார்பாக என்னுடைய பிரார்த்தனைகள். நீங்கள் படிக்கிற நிறுவனத்தின் மீது நீங்கள் பெருமையாக இருங்கள், நீங்கள் சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் மீது நீங்கள் பெருமையாக இருங்கள். நம் குடும்பம் எத்தனை பொருளாதாரத்தில் தாழ்ந்த குடும்பமாக இருந்தாலும் இந்த குடும்பம்தான் என்னுடைய மகத்தான அடையாளம் என்பதில் நீங்கள் பெருமையாக இருங்கள். நம் பெருமை மட்டும்தான், நம் உணர்வு மட்டும்தான் வாழ்க்கையில் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். விஷ் ஆல் த பெஸ்ட் நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். என்னோட மண் சார்ந்த மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறப்ப, சார் நந்தாஞ்சலி எங்களை படித்த சார்,
உங்களோட சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்காக கை தட்டுக்கிற முதல் சகோதரனாக இந்த ஈரோடு மகேஷ் என்றைக்கும் இருப்பான். விஷ் ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.